இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே மாறக்கூடிய வகையில் தான் இருந்துக்கிட்டுருக்கு. மாறக்கூடியது அப்படின்னா எதெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஃபிசிக்ஸ் தன்மையில், அதாவது பொருள் தன்மையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் மாறுறது இல்லைங்க, மனித வாழ்க்கையும் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுமே மாறிக்கிட்டு தான் இருக்குது. அதாவது ஒரு பொருள் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாளைக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பொருளாக மாறுது. அதே போல் மனிதர்களுடைய மனநிலை கூட இன்னைக்கு இருக்கிற மனநிலை நாளைக்கு மாறுபடுது. அது மட்டும் இல்லாமல் மனித வாழ்க்கையுடைய சூழ்நிலைகளும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த பிரபஞ்சத்தில் நிலையானது மாறாதது அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை. கோபத்தில் இருக்க மனுஷன் திடீர்னு ஒரு நாள் அன்போடு மாறுறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. இனிமே இந்த மனுஷன் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு நாம் நினைக்கிறோம் அப்படின்னா அந்த மனுஷன் இந்த உலகமே போற்றக்கூடிய நபராக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. டாக்டர்ஸ் எல்லாருமே கை விரிச்சிட்டாங்க, இனிமே அவளை தான் க்ளோஸ் ஆயிடுச்சு, இனிமே அவன் உயிர் பொழைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற அந்த நிலையில் நீங்கள் இருந்தால் கூட அங்கிருந்து 100% ஹீல் ஆகி உங்களால் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழறதுக்கு அந்த இடத்துல பிரபஞ்சமானது ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த பிரபஞ்சத்தில் மாறாதது அப்படின்னு எதுவுமே இல்லை. நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே மாறுபட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ மாறக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கிறதுக்காக நாம் செய்ய வேண்டிய 3 விதிமுறைகளை தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவின் மூலமாக பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால் மாற்றங்களை தான் மனிதர்களால் தாங்கிக்கவே முடிய மாட்டேங்குது. மாற்றங்களை பார்த்து பயந்து ஓடி ஒளியிற நபர்கள் தான் நம்மளில் ஏராளமான பேர் இருந்துட்டுருக்கோம். எடுத்துக்காட்டுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் இறந்து போயிடுறாங்க, அல்லது காணாமல் போயிடுறாங்க, இல்லை பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாற்றமானது நமக்கு ரொம்பவுமே பெயின்ஃபுல்லாக இருக்குது. அதை நாம் கோத்ரூ பண்ணுறதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறோம். தென் ஜாபில் ஒரு மாற்றம் நடக்குது. பாருங்கள், அந்த மாற்றம் நெகட்டிவாலாம் இல்லை, ரொம்ப பாசிட்டிவான மாற்றம் தான் நடக்குது. ஆனால் அந்த பாசிட்டிவான மாற்றத்தை கூட நம்மளால் சகிச்சுக்கிறதுக்கு சில காலம் ஆகுது. நம்மள நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏய் நல்ல ஜாப், நல்ல சேலரிப்பா, நல்ல டைமிங்ப்பா, ஆனாலும் இல்லையே இந்த இடத்துல வந்து கம்மி சேலரி தான், டைமிங்கும் அதிகம்தான், ஆனால் நான் இங்கே தானே பழகியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நல்ல ஜாப் கிடைச்சாலும் நம்ம மாற்றத்தை பார்த்து பயந்து வேறு ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டே இருப்போம். ஸோ மனிதர்களுக்கு எல்லா விஷயத்தை பார்த்து பயம், அதுலேயும் மாற்றத்தை பார்த்தா ரொம்பவுமே பயம் இருந்துட்டுருக்கு. ஸோ மாற்றத்தை சரியாக புரிஞ்சிக்கிட்டு மாற்றத்தை ஹேண்டில் பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவுமே சுவாரஸ்யமானதாகவும் உங்களுக்கு ஃபேவரபிளானதாகவும் இருக்கும். மாற்றத்தை எதிர்கொள்ள வேண்டிய 3 விதிமுறைகளை தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவின் மூலமாக பார்க்க போகிறோம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ முதல் விதிமுறை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய ரிலேஷன்ஷிப்க்கு பிரேக்கப் வந்துச்சு அப்படின்னாலோ, இல்லை உங்களுக்கோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச நபர்களுக்கோ நோய் வாய்ப்புற்றாலோ, இல்லை நீங்கள் வேலை இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தாலோ, இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபருக்கு வேலை கிடைக்கல அப்படின்னாலோ, நீங்கள் செய்ய வேண்டிய முதல் முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதற்கு மாறா இல்லை 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 அப்படிலாம் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி பாசாங்கு பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நான் பாதிக்கப்பட்டவன் அப்படின்னு நினைக்காதீங்க. பாருங்கள், நீங்கள் இந்த விஷயம் எனக்கு நடக்கலை,
இல்லை 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 அப்படி எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லி ரியாலிட்டியை ஸ்கிப் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ரெண்டாவது, ஐயோ எனக்கு தான்ப்பா உடம்பு சரியில்லை, ஐயோ எனக்கு தான்ப்பா பிரேக்கப் ஆயிடுச்சு, ஐயோ எனக்கு தான் வேலையே கிடைக்க மாட்டேங்குதுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பாதிக்கப்பட்டவராக உங்களை நீங்களே பாவிக்க ட்ரை பண்ணாதீங்க. அதாவது விக்டிம் அப்படின்னு உங்களை நீங்களே நினைக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. அதற்கு மாறாக அந்த சூழ்நிலையை எதிர்த்து போராடாமல் அப்படியே அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சில பேரெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் வந்து தோல்வியை ஒத்துக்க மாட்டேன், பிரேக்கப்பா ஏற்றுக்கவே முடியாது, ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லையே, ஐயோ என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லையே, ஏற்றுக்கவே முடியாது, எனக்கு வேலை போச்சா, எனக்கா முடியாது, ஆகவே ஆகாது, இந்த சூழ்நிலையை மாற்றணும்னு நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போராடுவாங்க. நிறைய பேர் லா ஆஃப் அட்ராக்ஷனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு போராடுறதுக்கு தான் நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக போராட்ட மனநிலையே கை விட்டுடுங்க. நீங்கள் போராடி பிரயோஜனமே இல்லை, அது உங்களுடைய எனர்ஜியை தான் உறிஞ்சிடும். புரியுதுங்களா? ஸோ உங்களுடைய ஆற்றலை உறிஞ்சக்கூடியது தான் போராட்டம். ஸோ அதனால் ரியாலிட்டி என்னவோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக போராட்ட மனநிலை வரும். போராட்ட மனநிலை வந்தது அப்படின்னா உங்களுடைய எனர்ஜி வேஸ்டாக போகும். ஸோ தென் இந்த வரிசையில் இருக்கக்கூடிய இரண்டாவது விதிமுறை என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் எந்த மாதிரியான பிரச்சனையில் வேணாலும் இருக்கலாம், ஆனால் நீங்கள் இப்போது என்ன விஷயத்த சிந்திக்கிறீங்க அப்படிங்கிறத ரொம்ப கான்ஷியஸாக கவனிங்க. புரியுதுங்களா? நீங்கள் என்ன சிந்திச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறத விழிப்புணர்வோடு நீங்கள் கவனிக்கணும். தப்பு தப்பாக சிந்திக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மனசில் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது நான் வந்து என்னை கவனிக்கிறேன் அப்படிங்கும்போது நான் கரெக்டாக சிந்திக்கிறேன்னா இல்லை தப்பு தப்பாக சிந்திக்கிறேன்னா அப்படிங்கிறத என்னால் இனம் கண்டுபிடிக்க முடியும். முடியுமா முடியாதா? நான் நெகட்டிவாகவே யோசிக்கிறேன்ப்பா, இல்லைப்பா நான் பாசிட்டிவாகவே தான் நான் எப்போவும் யோசிப்பேன் அப்படிங்கிறத என்னால் இனம் கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை நல்லா யோசிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் நான் தப்பு தப்பாக சிந்திக்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன எண்ணங்களோட வாழுறீங்களோ அதுதான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை உருவாக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ தப்பாக யோசிச்சிங்க அப்படின்னா, அடடா நான் ஏன் தப்பு தப்பாக யோசிக்கிறேன், சூழ்நிலை தப்பாக இருந்தால் கூட கொஞ்சம் போல் பாசிட்டிவாக யோசிச்சு தான் பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வாங்க. ஓகேங்களா? போராட நான் சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நான் சொல்லியிருப்பேன் போராடாதீங்க அப்படின்னு. ரெண்டாவது ஸ்டெப்பில் நான் சொல்கிறேன் சிந்திக்காதீங்க, ஏன் தப்பு தப்பாக நடக்கும் அப்படின்னு சிந்திக்கிறீங்க. அதுக்கு பதிலாக நான் நல்லாவே சிந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலைக்கு வாங்க. அது அட்ஜஸ்ட்மெண்ட்டாக கூட சம்டைம்ஸ் இருக்கலாம். கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பாசிட்டிவாக சிந்திக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதுவே ஒரு காலகட்டத்திற்கு பிறகு ப்ரோக்ராம் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ உங்களுடைய இன்றைய சிந்தனைகள் தான் நாளைய எதிர்காலத்தை உருவாக்குது. அதனால் தப்பாக சிந்திக்கிறதும் சரியாக சிந்திக்கிறதும் உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஸோ இந்த வரிசையில் இருக்கக்கூடிய மூன்றாவது விதிமுறை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கான்ஷியஸாக இருந்த பிறகு உங்கள் லைஃப்பில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அது நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ரியாக்ஷன் கொடுத்தீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. அதாவது முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, கெட்ட விஷயமா நம்ம யோசிக்கிறோமா நல்ல விஷயமா யோசிக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் இனம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம், கரெக்டுங்களா? இப்போ அதுக்கு பிறகு கூட நம்ம லைஃப்பில் ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது, அந்த பிரச்சனைக்கு முன்னாடி நாள் முன்னாடி சில நாட்களில் நீங்கள் என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுத்தீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. பாசிட்டிவான ரியாக்ஷன் கொடுத்தீங்களா, இல்லை நெகட்டிவாக கொடுத்தீங்களா, இல்லை ரெண்டும் கட்டானாக இருந்து ஆக்ட் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணுங்க. இந்த மூணு விஷயமே, பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் ஆக்டிங், இந்த மூணில் ஏதாவது ஒன்று தான் பிரதிபலிக்கும். பாசிட்டிவ் அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம், நெகட்டிவ் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் லெசன் கற்றுப்பீங்க. ஆனால் இந்த ஆக்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இல்லை இல்லை நான் பாசிட்டிவாக தான் இருக்கேன், இல்லையே
நான் ஒன்றும் நெகட்டிவாக இல்லையே, நான் பாசிட்டிவாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பொய்யா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நிலை அப்படியே பிரதிபலிக்கும். அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம், ஐயையோ நம்ம ஆக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஆக்ட் பண்ணுறது நல்ல விஷயந்தான், பட் அதையே நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய செல்ஃபை நீங்கள் ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கணும். பாசிட்டிவாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக, உண்மையிலேயே பாசிட்டிவாக உங்களை நீங்கள் மாற்ற வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது. ஸோ இந்த மூன்று விதிமுறைகளையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்கள் ஈஸியாகவே அக்செப்ட் பண்ணிப்பீங்க. அக்செப்ட் பண்ணிக்கும் பொழுது மாற்றங்கள் உங்களுக்கு ஃபேவரபிளான ரிசல்ட்டையும் கொடுக்கும். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க, அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லாஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது உங்களுக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்ருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் இரண்டு புத்தகங்கள் எழுதியிருக்கேன், ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த இரண்டு புத்தகங்களில் நீங்கள் ஏதாவது வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் புத்தகத்திற்கான லிங்கை கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.